ஒரு நாலு காசு கையில் சேருது. சேர்ந்தவுடனே சும்மா இருக்கிறவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்களா, நண்பர்களாக இருக்கிறவங்க வக்கும்போதில் தமக்கில் இந்த பணத்தெல்லாம் சேர்த்து பார்ட்னர்ஷிப்பில் நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பூஜை போடுறாங்க, அந்த படம் நடக்குது. படம் பேர் கூட மறந்துட்டு நான் சொல்கிறேன். நான் வந்து படம் அதனால் ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பு இருக்கும். உண்மையாக படம் நடக்குது, முக்கால்வாசி படம் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே பார்ட்னராக போட்டாங்க இல்லைங்களா, ஒரு நாலு மூணு நாலு பேர் கழண்டு ஓட்டிட்டாங்க, தவக்கல் மேலே இது பண்ணிட்டாங்க. படத்தை முடித்தா ஒன்று ஒரு கட்டாயம் வந்தாச்சு, ஒரு வீடு வாங்கிட்டாப்புல அந்த வீட்டையும் விற்றாச்சு, பணத்தில் போட்டாச்சு. அப்போ ஆடியோ லான்ச் வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண உடனே அப்போ தவக்கலைக்கு என்ன யோசனை சொன்னாங்கன்னா, ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் அந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டால் இந்த படம் வந்து வியாபாரம் ஆகிடும், பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும். அப்படின்னா ஒரு ரஜினி ஒரு செட்டில் நடிச்சிட்ருக்காரு, இவர் போயிட்டாப்புல